இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுட்டு அப்புறம் தேங்காய் பூண்டு அப்புறம் வெங்காயம் கொத்தமல்லி போடணும். ஸோ நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேஸ்ட்டாக சோம்பு வந்து போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சியில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் வந்து நான்வெஜ் எடுக்க முடியாதுங்கோ, இன்கேஸ் வெஜிடேரியனாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னாக்கா இஞ்சி, அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த கிரேவி வந்து ஆகிடும். ஸோ அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை பட்டாணி அந்த பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் டெய்லி உணவில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டாணி அது மாதிரி வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேவி மாதிரி வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து வறந்துச்சு. ஸோ கருவேப்பிலைனா கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்ம அப்படியே போட்டோம்னாக்கா கருவேப்பிலை எடுத்து குழந்தைங்கள்லாம் எடுத்து போட்டுருவாங்க. இது மாதிரி மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா கருவேப்பிலை வந்து லைக் இன்னும் எடுத்து போட மாட்டாங்க. ஸோ நான் யூஸ்வலாக பண்ணுறது அது மாதிரி தான் பண்ணுவேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா மசாலா குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்டிங்களானாக்கா நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க. என்ன கீ கண்ணில் போட்டுக்கிறேன் என்ன என்ன மாதிரி பையன் ஆனியன், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு கொத்தமல்லி அண்ட் தென் இஞ்சி ஸோ சோம்பு சீர்காலாம் போட்டுருக்கோம். நல்லா வந்து வதங்கிட்டோம். சரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஸோ இந்தளவு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பட்டை வந்து ஆட் பண்ணிடணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்னத்துக்காக நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்பாத்தி பூரி அப்புறமா பராத்தா ஸோ அதுங்களுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அந்த தென் பார்த்தீங்கன்னாக்கா கோகோனட் ரைஸு ஸோ அப்படியே பட்டதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சு டொமேட்டோ வந்து ஆட் பண்ணோம். ஸோ நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் போதும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து மசாலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஆக்கிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி நம்ம வந்து கொட்டி வைப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பச்சை பட்டாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக லைக் நல்லா இருக்கணும் லைக் இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் வந்து இது மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் போடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணியில் தான் நம்ம வந்து சேர்க்குறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாணி வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரேவி வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து போட்டுக்கினாக்கா நம்ம வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சரி சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் வந்து ரவா போட்டிங்களேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பூரி சப்பாத்தி அந்த தென் பார்த்தீங்கன்னா ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அந்த தென் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸுக்கு அண்ட் தென் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோகோனட் ரைஸ்க்கு குட் காம்பினேஷனாக இருக்கும் கம்பேர்ட் டு லெமன் ரைஸுக்கு. ஸோ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேன் வச்சுருக்கோம். ஸோ ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அண்ட் தென் நம்ம சேர்க்கும் போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டமாட்டா ஆனியன் அதுங்கெல்லாம் வரத்தோ இல்லையா அதுலேயே வந்து ஆயில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் லிமிட்டடாகவே யூஸ் பண்ணுங்கோ. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் நம்ம வந்து ஆயில் வந்து எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. நம்ம வந்து சேர்க்கமோ போட்டுட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி வந்து இந்த சீசன் இருக்குவாசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம எவ்வளோ கெமிக்கலோ அவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா வந்து வதக்கணும். நல்லா வந்து வதக்கிட்டு பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டாக்கா நல்லாயிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் கண்டி வதக்காதுக்காண்டி போட்டிங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து அப்படியே வரும். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பட்டாணி அதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கும் போதும் போட்டு உப்பு செஞ்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வதங்கச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கும் அப்புறம் பட்டாணியும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு போகிறோம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போடு கலக்கி விட்டுட்டு அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ மிளகா பொடி வந்து ஆட் பண்ணலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணுற மிளகா பொடி பாடி வந்து பார்த்திங்கன்னா ஆலினால்வான் மிளகா பொடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மிளகா பொடினா அதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி அப்புறம் மஞ்சள் பொடி அதுங்கெல்லாம் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுறது பிகாஸ் குழந்தைங்க சாப்பிட்ற வாசி நான் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75% ஆஃப் தி ப்ரோசஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் வதங்கின பேருக்கு வதங்கணும். இல்லைனாக்கா என்ன ஆகும்னாக்கா மிளகா பொடி வாசனை அப்படியே வரும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி விடலாம். ஸோ ஒன்று கொஞ்ச நேரம் கொடுத்து தண்ணி விட்டுக்கலாம். வந்து இதோ ரெடி ஆகிடும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா பட்டாணி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வந்து நல்லா கொச்சிச்சான்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொச்சிட்டு இருக்குது. ஸோ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த திக்னஸ் இருந்தால் போதும் பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து பூரிக்கு வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொட்டையும் வந்து நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி உணவில் வந்து எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கால்சியம் ஐரம் ரெண்டுமே கிடைக்கணுனாக்கா ஸோ பொட்டானி அந்த பார்த்திங்கன்னா பன்னீர் போட்டுட்டு நீங்கள் வந்து செய்யுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.